ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜில் அந்த ஸ்கூல் உள்ள பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வில்லேஜ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்துக்கு பேர்லாம் சத்தியமாக தெரியாது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலரில் வந்து பூ வரும். இந்த பூவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக எனக்கு தெரில, பண்ண முடியாதுடா. அந்த பூவுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, குச்சி குச்சா நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? அதில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து டைம் பாஸ். ஈவினிங் டியூஷன் கிளாஸ் அப்படியும் சரி, எக்ஸாமுக்காக படிக்க வச்சாலும் சரி, அண்ட் எக்ஸாம் வச்சாலுமே சரி, எல்லோரும் வந்து எக்ஸாமில் ஆன்சர் தரலைன்னா வந்து ஜஸ்ட்டு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாமுக்கு ஆன்சர் தரலைன்னா வந்து இந்த மாதிரி பூச்செடி எடுத்து விளையாடிட்டு போனாங்க. நான் சொல்கிறது வந்து நார்மல் கிளாஸஸ். அந்த மாதிரி எக்ஸாம் என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக முடிச்சிடுவோம். சீக்கிரமாக முடிச்சுட்டு விட மாட்டாங்க, அப்பயும் வந்து அங்கே தான் உட்கார சொல்லுவாங்க. ஸோ வந்து எக்ஸாம் முடிச்சவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்துக்கலாம். ஸோ ஒன்றா உட்காந்து நாங்கள் இதுதான் விளையாடிட்டுருப்போம் அந்த இடத்துல. ஸோ அந்த பூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சுவலி அது எனக்கு எட்ட மாட்டேங்குது. நீங்கள் என்ன வளரணும் தம்பி, இந்த கீழே நிறைய இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒன்று எடுப்போம். நடுவில் வந்து குச்சி குச்சா நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த பூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது வந்து இதில் சரியாக இல்லை. ஸோ இங்கே இது அதுவும் சரியில்லை. ஆக்சுவலி இந்த மரம் வந்து வயசுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அதனால்தான் வந்து இது ரொம்ப அன்மெச்சூர்டாக இருக்குது. ஸோ மெச்சூரான பூ பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நல்லாவே வந்து நடுவில் இருக்கிறதுலாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதனால் இதிலே காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இந்த பூவில் இந்த நடுவில் சென்டரில் இருக்குல்ல, ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை மட்டும் ரெண்டு பிச்சுப்போம். அப்படி இதை மட்டும் ரெண்டு இப்படி பிச்சுக்கிட்டோம். பிச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு மாதிரி வந்துடுமா? ஸோ இது வந்து இன்னொருத்தங்கையில் கொடுத்துருவோம், இது இன்னொருத்தங்கையில் கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா, அண்ட் இதுவும் கொக்கி மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் ஒரு பூ எடுத்துக்கிட்டு, அது நல்லா கொஞ்சம் மெச்சூர்டும் நல்லா பெருசாக இருக்கும். இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுவோன்னா, இப்படி மாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டோம், இப்படி மாட்டி மாட்டி, சரிங்களா? ஸோ யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு உடையுதோ அவங்க வந்து தோத்துட்டாங்க. இந்தமாரி அந்த செடியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக விளையாடுவோம். அந்த கடைசியில் யார் வின்னரோ அவங்க தான் வின்னர். யாருக்கு வந்து நிறைய செடி உடைஞ்சிருக்கோ அவங்க லூசர். யாருக்கு வந்து நிறைய வந்து ஃபுல்லாக உடையாமல் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். வரவே மாட்டேங்குது, கையில் பிச்சா மட்டும்தான் வருது. ஸோ இதுதான் ஒரு கேம் விளையாடுவோம். ஸோ அதுக்கு மட்டும் இந்த பூ கிடையாது. வேறு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இலை இருக்குது, ஐ மீன் இந்த ஃபெதர் இருக்குல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட வேண்டியது. டேய், இந்த பூவோட இதழ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதழை வந்து சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டதில்லை, பட் ஆனால் சாப்பிடுவாங்க. எனக்கு பிடிக்காது. இதையும் சாப்பிடுவாங்க. அதான் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்குது, பட் ஏன் சாப்பிடுவாங்க தெரியாது. அதோடு மட்டும் இல்லை, இந்த பூவில் இன்னொன்றும் பண்ணுவோம். இந்த பூவில் இருந்த இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பிச்சிடுவோம். இதை பிச்சுட்டு இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்கிறத ஒரு நெக்கத்தால் எடுத்துட்டோன்னா இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து எல்லா 5 விரலையும் ஒட்டிக்கிட்டு அப்படியே இந்த சாத்தானோட நெகம், இந்த காட்டேரியோட நெகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா ஃபன் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் சின்ன வயசில் ஒரு மெமரிஸ். இந்த மாதிரி நீங்கள் படித்த ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு ஓல்டு மெமரிஸ் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அண்ட் ஸ்கூலில் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, ஃபன் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோ போடலாம். அதை சேனலில் இருக்க வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீ டைம்ஸில் நம்ம சந்திப்போம். நானும் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு விஷயமா வந்திருந்தேன். ஸோ வந்து இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு எங்கடா ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டுருந்தேன். சரி இங்கே காற்று அடிக்கலையே சரின்னு சொல்லிட்டு எங்கடா வேப்ப மரம் இருக்கும் பார்த்தா, சரி திரும்பி பார்த்து ஃபுல்லாகவே வேப்ப மரமாக தான் இருக்குது. ஸோ அதான் இங்கே வந்து வேப்ப மரத்துக்கு இல்லை காற்றவங்களாம் வந்துவிட்டேன். நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேப்ப மரத்துக்கு இல்லை படுத்து தூங்கி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா காற்றடிக்கும், அண்ட் நல்லா தூக்கம் வரும், சூப்பராக இருக்கும்.